Vanakkam friends, welcome back to Sappadu Ready YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இந்த ரெசிபி போட்டிருக்கோம். இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல். கோயம்புத்தூர்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா கத்திரிக்காய் நம்ம ஒரு 4 எடுத்துக்கோம், தக்காளி ஒரு 5, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோம். தேவையான பொருட்கள் அவ்வளோதான். நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கனா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் வந்து காம்போட இருக்கிற மாதிரி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, நல்லா காம்போ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு மண்பானையை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இந்த மூணையும் ஆட் பண்ணி தேவையான அளவு காய் முங்குற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா காய் வெந்துருச்சு. இப்போது வந்து கரெக்டாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து மூடி வச்சுருங்க. நம்ம வந்து தக்காளியை வந்து கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். தக்காளியை நம்ம இந்த கொதிக்கிற கத்திரிக்காய் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். மூடி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு தாளிதம் ரெடி பண்ணுறோம். 1 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தாளிதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் ஒரு பல் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஈஸியாக கடைப்பட்டுரும், ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை. இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் சட்னி கடைஞ்சாச்சு. இது கூட வந்து தாளிதம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படியா இருந்தாலும் 2 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு 3 இட்லினாவது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த சாம்பாரை விட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தான் ஃபேமஸ்ஸு. எல்லா கடையிலையும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கிடைக்கும். எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்க வந்து இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை கண்டிப்பாக செஞ்சுருக்காமல் இருக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இட்லி தோசை, கோதுமை தோசை, ஈவன் நீங்கள் களிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். களி செஞ்சீங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கிராமத்து சைடெல்லாம் களி கூட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.